ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரும்பு பையன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு அழகான இங்கிலீஷ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் மூவி, உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக மறக்காமல் ஒரு தடையாக பார்த்துருங்க. சும்மா இந்த மூவி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷன் வரும், லைஃப்பில் வந்து எப்படியாவது சாதிக்கணுங்கிற ஒரு வெறி வரும். ஏன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான மூவி. வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போய் ஒரு வாழ்றதுக்கான ஒரு நம்பிக்கையே இல்லாத இருக்கிற ஹீரோ வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு போராடி ஒரு சர்வைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஒன் எண்ணரே. சரி ஓகே, இதை மூவியை பற்றி இன்னும் நிறைய பில்டப் கொடுக்க விரும்பல, டைரெக்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் வச்சிருக்காரு. ஸோ அந்த போட் ஹவுஸில் தான் தங்கிட்டு அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு போல். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஓசனில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அவர் மட்டும் இந்த ஹோஸ்ட்டில் இருக்காரு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டின் மேலே மோறிடுது. டின்னு அந்த என்ன டின் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, சிப் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு டின் பார்த்திங்கன்னா அந்த சிப்பில் இருந்து கீழே விழுந்திருக்கு போல். அந்த டின் பார்த்திங்கன்னா கடலில் மதந்துட்டுருக்கு. ஸோ அந்த கடலில் மதந்துட்டுருக்கு அந்த டின்னோட போய் இவரோட அந்த போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா மோதிடுது. ஸோ அதோட சைடில் பார்த்திங்கன்னா ஓட்டம் விழுந்துருது. சைடில் இருக்க அந்த ஓட்ட வழியை பார்த்திங்கன்னா உலக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த டின்னு வந்து போட்டோட இடிச்சிட்டு நிற்குது. ஸோ வந்து இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்த உடனே தூக்கத்தில் வந்து எந்திக்கிறாரு. எந்திரிச்சப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு போய் பார்க்குறாரு. டின்னு பார்த்தீங்கன்னா போட்டில் நல்லா இடிச்சிட்டு இருக்கு. டின்னை தள்ளி விட பார்க்குறாரு, ஆனால் போகலை. ஸோ அதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி அந்த டின்னை பார்த்தீங்கன்னா எடுத்து புஷ் பண்ணி அங்கே தள்ளி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டின் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா போட்டிலோட சைடில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு, பெரிய ஓட்டை. ஸோ இப்போ வந்து ஓட்டை கீழே விழலை. ஸோ அதனால் வேகமாக தண்ணி வரல, சைடில் தான் விழுந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அலை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உலக தண்ணி போயிடுது. ஸோ இப்போ இதுக்காக என்ன செய்யறாங்கன்னா போட்டை ஒரு சைடாக சாய்ச்சி கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி அதெல்லாம் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா போட் வந்து பயங்கர சேதம் ஆயிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஓட்டம் வந்துடுச்சு. ரொம்ப தூரம் இவரால் ட்ராவல் பண்ணி போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய தண்ணி வந்து உள்ளக்க வந்து அவருடைய திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாழாயிடுச்சு. அவர் ஒரு லேப்டாப் வச்சுருந்துருக்காரு, நெக்ஸ்ட்டு பேசுகிறதுக்காக அந்த டாக்கிங் அதை வச்சுருக்காரு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. அந்த டெக்னிக்கல் திங்ஸ்லாம் எடுத்து வந்து சமரத்தை ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் நிறைய டேலண்ட்ஸ், அந்த டெக்னிக்கல் டேலண்ட்ஸ் நிறைய இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் உட்காந்து சரி பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து டாக்கில் வந்து செட் பண்ணி வைக்கிறாரு, ஏதாவது சிக்னல் கிடைக்குதா, நம்ம ஹெல்ப் கேட்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அது மட்டும் வேறு என்ன செய்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தேவையான சிக்னல்ஸ் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அந்த ஓட்டையை அவரே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இது சைடாக்கில் தானே இருக்குது, அடியில் இல்லை. அடியில் இருந்தால் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சைடாக்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ஓட்டையை வந்து அவரே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையை வந்து அடைச்சிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டை வந்து திரும்பி உடஞ்சி போயிடும். ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார் அந்த மாதிரி ரேஞ்சில். இப்போ வந்து உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து விட்டு உள்ள இருக்கிற திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கே பார்த்தீங்கன்னா 2 days ஆகுது. 2 days ஆனதுக்கப்புறம் தான் அவருடைய போட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகுது. அதுக்கடுத்து இந்த டைம்ஸில் வந்து இந்த டைமில் வந்து ஏதாவது சிக்னல் கிடைக்குதா, தன்னுடைய கண்டிஷன் வந்து யாருக்காவது சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் பார்த்திங்க அப்படின்னா அவர் ட்ராக்கிங்கில் வந்து சிக்னல் வருது. ஓகே சரி ஓகே, போய் பேசலாம்னு போய் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் பார்த்திங்கன்னா கட் ஆகிடுது. என்ன சிக்னல் ஃப்ரீக்வன்சிலாம் மாற்றி மாற்றி வச்சு பேச ட்ரை பண்ணுறாரு, ஏதோ ஒரு சிக்னல் வந்து கிடைக்காது அப்படின்னு. பட் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. உடனே அந்த டாக்கி டெமோ போட்டுட்டு சரி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அப்படி தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படி தான் போகிறாரு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வேறு லெவல் பண்ணிருக்காரு. அந்த போட் செட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு போயிட்டுருக்காரு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா கடலில் வந்து புயல் காத்தா வீச ஆரம்பிச்சிருது. ஸோ புயல் அடிக்க அடிக்க அந்த என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய போட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அவருடைய போட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதிகமாக அலை அடிச்சிச்சு அப்படின்னா போட் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு தெரில, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக புயல் அடிக்குது. அலைலாம் அசுர வேகமாக அடிக்குது. ஹீரோவால் ஹேண்டில் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கப்பலே கவுந்தடிச்சு போயிருது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அலை அடித்து உள்ளக்கு போயிருது. ஸோ வந்து ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, இனிமேல் நம்ம போட்டில் இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து உயிர்வாடு இருக்க முடியாது. ஸோ அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் ஒரு லைஃப் ராஃப்ட், அதாவது சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு இது பலூன் இது வச்சுருப்பாங்களா, ஸோ அது மாதிரி ஒரு இது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கூடார மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா மறந்துட்டுருக்கும். ஸோ அது ஒன்று எடுத்துட்டு வந்து கடலில் தூக்கி போட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறார். அவர் டென்ட் மாதிரி செட் ஆகுது. இவர் என்ன வேற என்ன செய்யறா அப்படின்னா போட்டோட சேர்த்து அந்த லைஃப் ரிஃப்டை கட்ட வச்சு கட்டிடுறாரு. ஸோ வந்து எங்கேயுமே இந்த ஆளை வந்து ரொம்ப அடிச்சுட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக அப்படி கட்டி வச்சுறாரு. ஸோ வந்து நைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது, ஒரு பயங்கரமாக புயல் இருக்குது. இவரை பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ரிஃப்ட்டுக்குள்ளே கொஞ்சம் பாதுகாப்பாக உட்காந்துக்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்துச்சு பார்க்குறாரு, கிட்டத்தட்ட அவர் போட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக முங்கிட்டு இருக்கு அந்த ஓட்டை இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ளக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இவர் என்ன செய்யணும்னு தெரியல. உள்ளே இருக்க ஏதாவது தேவையான திங்ஸு, ஏதாவது எமர்ஜென்சி திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியாக இருக்க திங்ஸை மட்டும் கொஞ்சம் தேடி எடுத்து வச்சுக்கிறாரு.
சரினா ஒரு கயிறு கட்டிருக்கா இல்லையா, ஸோ அந்த கயிறு வழியில் அந்த போட்டுக்கு முழுகிட்டு இருக்க அந்த போட்டுக்குள்ள போய் அந்த போட்டில் இருக்க ஏதாவது முக்கியமான திங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா லைக் தண்ணி, தண்ணி ரொம்ப முக்கியம், சாப்பாடு வேணும் இல்லையா, ஸோ அந்த ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து தன்னோட லைஃப் ராஃப்ட் கொண்டு வந்துடுறாரு, கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. ஸோ ரொம்ப இவரால் ரொம்பவும் திங்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது, அந்த லைஃப் ராஃப்ட் முழுகிட்டோம். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முழுகும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அப்படி ஹீரோ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எல்லாமே போயிடுச்சு, ஸோ எல்லாமே அந்த கப்பலோடு போயிடுச்சு, இனிமேல் நம்ம எப்படி உயிர் வாழ போகிறோம், நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கு கண்ணில் இருக்கும். ஸோ வேறு லெவலில் அந்த ஆக்டிங் சீன் இருக்கும். அதுக்கடுத்து அந்த கயிறு கட்டியிருப்பார் இல்லையா, அந்த கப்பலோட தான் லைஃப் ராஃப்டை கட்டி வச்சிருப்பார். கயிறத்தை பார்த்திங்கன்னா அவுத்து விடுறாரு. ஸோ அவருக்கு விடக்கூட மனசு வரல, விட மனசே இல்லாமல் அப்படியே அந்த தூக்கி போடுறாரு, தூக்கி போடுறாரு. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா ஒரு கண் மடி அப்படியே முழுகுது. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப சேட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எந்த இடத்துல இருக்கும் சொல்லி மேப்பில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த இடத்துல இருக்கும், எந்த டைரக்ஷன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிலாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்ப் எப்படி கேட்கலாம், நம்ம எவ்வளோ நேரத்தில் எப்படி போனால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா நிறைய யோசிக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுட்டு இருக்குது, ஓரளவுக்கு வாட்டர் இருக்குது, ஸோ அதை வச்சு சமாளிச்சுட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு இருக்குது. ஸோ இன்னும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் போட் வந்து கிராஸ் ஆகுது. கமர்ஷியல் போட் மீன்ஸ் அந்த டீன்லாம் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போகிற ஒரு சிப்பு, நாட் போட்டில், போட்டில் சிப்பு. அந்த சிப்பு பார்த்திங்கன்னா ட்ராவல் அவரை ட்ராவல் பண்ணிட்டு போகுது. ஸோ அதை பார்த்துட்டு இவர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. பட் இவர் கொடுக்குற சவுண்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு கேட்கல, அந்த சிப்புக்குள்ளே இருக்கவங்களுக்கு கேட்கல. அவரால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா தான் வால்யூம் ரைஸ் பண்ணி கூப்பிட்றாரு. பட் ஒன்றுமே கேட்கல. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா இவரை நோக்கி அப்படியே கடந்து போகுது, ரொம்ப பக்கத்துலேருந்து அப்படியே கடந்து போகுது. அந்நேரம் அவருடைய ரியாக்ஷன் அந்த நேரம் பார்த்துங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம லைஃப்பில் ஒரு சான்ஸ் வருது. ஸோ அந்த சான்ஸ் நம்ம நோக்கி ரொம்ப பக்கத்தில் வந்துலாம் நினைக்கும் போது அது நம்ம கை நழுவி அப்படியே போகும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபீல் வந்து அவருடைய அந்த நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருப்போம், நாம தான் அந்த இடத்துல இருக்க மாதிரி நம்மளே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் இருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அப்பயும் மனசுடைஞ்சு போகல, அவருக்கு ஃபீலிங் இருக்குது, நம்ம ஹெல்ப் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா முயற்சி விடலை, சரி ஓகே அடுத்த முயற்சி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகுறாரு. ஆக்சுவலி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ராஃப்டில் ஒரு ஏர் பலூன் தான், அது உள்ளக்கு ஏர் இருக்க ஒரு பலூன் வச்சு ஒரு பஞ்சு மத்த மாதிரி தான், ஸோ அதுதான் மறந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா மீன்கள் என்ன செய்யுதுன்னா லைட் லைட்டாக கடிச்சு வச்சு அது ஓட்டப்படுது, ஸ்மால் சின்ன சின்ன ஹோலாக ஓட்டப்படுது, சின்ன சின்ன மீன்கள்லாம் சேர்ந்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுனா தண்ணி வந்து லைட்டாக லைட்டில் அந்த ட்ராப் வைஸாக அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ நோட் பண்ணாமல் விட்டுறாரு. திடீர்னு பார்த்தா தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே வந்துடுது. இவருக்கு என்ன செய்யணும் தெரியல, உடனே திரும்பி அதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த தண்ணியை பேன்ஸ் வச்சு வெளியே எடுத்து விட்டுட்டு திரும்பி அதுக்கு அதை வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னை இருக்க திங்ஸை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. மறுநாள் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்பி இன்னொரு புயல் அடிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அடிக்குது, இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உள்ளக்கு வந்து அடித்து உள்ளக்க தண்ணி வந்துடுது. இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தண்ணி வந்ததுக்கப்புறம் இவர் எந்திரிச்சு இவ்வளோ இப்படி புயல் அடிக்கிறதுன்னு தெரியுது. உடனே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வெளியே வராரு. என்ன செய்யறாருன்னா அந்த பஞ்சு மத்த ஆச்சுலாம் அது என்ன சொல்லுவாங்க லைஃப் ராஃப்ட் ஒரு பஞ்சு மத்த மாதிரி இருக்கு இல்லையா, தான் மேலே சுற்றிக்கிட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறாரு. அதில் வந்து வேகமாக அடிக்குது, ரொம்ப ஃபோர்ஸாக அவர் தாக்குது, அவர் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே அங்கே நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குறது தாண்டா இருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப அந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு அடிச்ச போட அந்த பஞ்சு மத்த அந்த லைஃப் ராஃப்டே பார்த்தீங்கன்னா உருண்டுரும். அந்த திங்ஸ் எல்லாமே என்ன என்ன நிலைமையில் இருக்குது, எது எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அதான் தேடி பார்க்குறாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்குது. சரி ஓகே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கேனில் தான் நல்ல தண்ணி வச்சிருப்பார். ஸோ அந்த நல்ல தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த நல்ல தண்ணியில் கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள கலந்து அந்த தண்ணி எல்லாமே ஃபால் ஆகிடுது. ஸோ வந்து இப்போ ஹீரோ வந்து உப்பு தண்ணி குடிச்சிட்டாரு, உப்பு தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. கடலில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணியை பற்றி எவ்வளோ தாகமாக இருந்தாலும் சரி கடல் தண்ணியை குடிக்கக்கூடாது. ஸோ அப்படி கடல் தண்ணியை குடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்க் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த தண்ணி வந்து வாய்க்கு அந்த தண்ணியை கூட அப்படியே துப்பிட்டு வாட் ஹெல் அப்படின்னு கத்துறாரு. ஸோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டாரு. எல்லா வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதனை விட்டு போகுது. அவருடைய போட்கஸ் போயிடுச்சு, அவருடைய ஃபுட்ஸ் போயிடுச்சு, அவருடைய குடிக்க தண்ணி கூட இல்லை இப்போ. ஸோ இப்போ எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போயிடாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி உடஞ்சி போல ரொம்ப அடுத்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா இவர் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் ஆகி திரும்பி வந்து தண்ணி வரும் இல்லையா. ஸோ அதனால் என்ன செய்ய அப்படின்னா ஆவியாக்குறது மூலமாக தண்ணி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஆவியாக்கி அந்த ஆவியை பார்த்தீங்கன்னா குளிர வச்சு அது மூலமாக வர தண்ணியை பார்த்தீங்கன்னா இவர் குடிச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணி பண்ணுறாரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை மாறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கடல் தண்ணி முதல்ல அந்த ஹீட்டில் வந்து ஆவியாகணும், அந்த ஆவி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவர் மேலே போட்டிருப்பார், அந்த கவரில் பட்டு அது திரும்பி கூலிங் ஆகி திரும்பி அந்த ஒரு செம்பு வச்சிருப்பார். ஸோ அந்த பாட்டில் அந்த செம்பில் பார்த்தீங்கன்னா விழுந்து அந்த தண்ணியை தான் இவர் குடிக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் தான் கிடைக்கும்.
ஒன் ஹவருக்கு ஒரு ட்ராப் அந்த மாதிரி தான் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வச்சு தான் இவர் பார்த்தீங்கன்னா வாழணும். ஒன்றுமே இல்லாதக்கு அதுவா ஓகேவே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் யோசித்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபுட்டு வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக என்ன செய்யறது அப்படின்னா தாங்கிட்ட இருக்க சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு தூண்டில் மாதிரி போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுறாரு. வச்சுட்டு தான் இப்போ எந்த இடத்துல இருக்கும், எந்த நேரத்தில் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், நம்ம எப்படி போகலாம் அந்த மாதிரிலாம் கால்குலேஷன் போடுறாரு. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டிக்கிடுச்சு, பிடிச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப குசியாகறாரு. நம்ம பார்க்குற நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்குமே ஒரு ஹாப்பினஸ் வரும். ஒரு நல்லதாக நடந்திருக்கு, சரி இவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஒரு நல்லதாக நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குமே ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அவர் அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கைக்கு எட்டும் போது ஒரு சுறா மீன் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து கவிட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இல்லை தனக்கு கீழே வந்து சுறா மீன்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ ஹீரோவால் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த மீனுக்காக போகிறான்னு நினச்சா இவர் உயிர் போயிடும். சரின்னு ஓகேனா அந்த மீனை விட்டு கொடுத்துறாரு அந்த சுறாக்கு. ஸோ அந்த சுறா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடுது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தனக்கு சாப்பாடு இல்லை, தன்னை சுற்றி இவ்வளோ பெரிய சுறா மீன்கள்லாம் இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன தான் நம்ம ஒரு தைரியசாலியான ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு ஜக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜக்காகி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அந்த விஸ்வலைசெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில், அந்த விஸ்வலைசேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த சுறா மீன்கள்லாம் கடல் கடலில் ட்ராவல் ஆகுறது அப்படிங்கிறலாம் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. அது மட்டும் சவுண்டிங் எஃபெக்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அந்த புயல் அடிக்கும்போது அந்த ஸ்பீடோட எஃபெக்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த விஸ்வல்ஸ் அந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா நாம அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். சரி ஓகே இப்போ நம்ம கதைக்கு திரும்பி வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு போயிடுச்சு, மீன் போயிடுச்சு, சரி ஓகே தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து பார்க்குற இல்லை ஒரு லிட்டராக ஒரு டெட்டி ட்ராப்ஸ் தான் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டை முடிச்சுக்கிறாரு. அதனால் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோக்கி இன்னொரு கப்பல் வருது. ஸோ எப்படியாவது இந்த கப்பல்கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்டு போயிடணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலுக்கு சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்து இந்த வான வெடிக்க போடுவாங்க இல்லையா, சிக்னல் காட்டுக்காக அந்த வெடி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெடியை வச்சு சிக்னல் கொடுக்குறான், அது வானத்தில் வெடிக்குது, பட் அது வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணல. பிகாஸ் அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஷிப்பு, ஸோ அதெல்லாம் பெருசாக வந்து அங்கே இருக்க ஓசனில் இருக்க யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, பெருசாக ஆட்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது யாருமே கவனிக்கல. இவர் தன்ட்டு இருக்க எல்லா இதையும் போட்டுட்டார், பட் யாருமே கவனிக்கல. இப்போ வந்து ஹீரோ ரொம்ப உடஞ்சு போயிட்டார், எல்லாமே போயிடுச்சு சிக்னல். இப்போ வந்து ஒரு ஷிப் வந்தாலும் அவரால் சிக்னல் காட்ட முடியாது, இத்தனை சிக்னல் காட் ஒரு சிப்பு கூட நிற்கலை. ஸோ சிக்னல் காட்டாமல் யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உடஞ்சி போயிறாரு. சரி ஓகே இருக்கிற வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இல்லை, அவன் நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை, தான் பழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. ஸோ அதனால் என்ன செய்யறது அப்படின்னா பழைய படத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் மெசேஜ் எழுதி அந்த பேப்பரை சுருட்டி வச்சு ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு அந்த வாட்டர் பாட்டில் கூட தண்ணி வராமல் அந்த வாட்டர் பாட்டிலில் மூடி உள்ளே தூக்கி போடுவாங்க கடலுக்குள்ளே, அது மாதிரி ஒரு செட் பண்ணிவிட்டு தன்னுடைய கடைசி கடிதம் எழுதுறாரு. ஸோ அவருடைய அதாவது எப்படி வந்து ஃபீல் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப மனசுருகி எழுதுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பாட்டிலில் போடுறதுக்கு மனசு வரலை, எப்படியா நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போடக்கூடாதுன்னு தான் இருக்காரு. பட் வந்து ரியாலிட்டியை வந்து அவர் ஏற்றுக்காரு, இப்போ அவட்டில் போடவும் மனசு வரலை பட் போடாமல் இருக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படி. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் தூக்கி போடுறாரு, போட்டுட்டு சரி ஓகே எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னொரு சிப்பை பார்க்குறது. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு புது உத்வேகம் வருது, எப்படியாவது அந்த சிப் மூலமாக நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஏதாவது சிக்னல் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய அப்படின்னா ஃபயர் உருவாக்குறாரு. ஏன்னா இப்போ அவட்ட வந்து அந்த சிக்னல் காட்டுற வெடியும் இல்லை எதுவுமே இல்லை, ஸோ வந்து ஃபயர் உருவாக்கி சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாதிரி வந்துச்சு, அந்த பக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பரை போட்டு ஃபயர் உருவாக்குறாரு. நெருப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரியிருக்கிறாரு. அதில் என்ன ஆயிடுது அப்படின்னா நெருப்பு பயங்கரமாக எரிஞ்சு அவருடைய அந்த ரிஃப்ராஃப்டர் இருக்கு இல்லையா அந்த பஞ்சு மத்த அந்த அதெல்லாம் வந்துருப்பாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பத்திரி எரிய ஆரம்பிச்சது. ஸோ எல்லாமே போயிடுச்சு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தண்ணிக்குள்ளே குதிச்சிடாரு, வேறு வழி இல்லை, அதில் இருந்தால் கீழே கறி செத்துவார். ஸோ இதில் ஏதாவது குதிச்சிடாரு சொல்லிட்டு இதில் குதிச்சாரு. இதில் குதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீந்தி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரால் நீந்த முடியல, ரொம்பவே அலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் கூட நினச்சேன், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு படத்தை முடிக்க போகிறாங்களோ, ஆல் இஸ் லாஸ்ட்னு போதுக்கிறாங்க, ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குமா அப்போ அப்படின்னு. ஏன்னா எல்லாமே லாஸ்ட் ஆகிடுச்சு, பெரிய போட் கோஸ் ஃபுல்லாக திங்ஸாக இருந்துச்சு, முதல்ல இருக்க திங்ஸ் போச்சு, அடுத்த போட் கோஸ் போச்சு, அடுத்த லைஃப் ராஃப்ட் வந்தார், சாப்பாடு போச்சு, தண்ணி போச்சு, அடுத்த லைஃப் ராஃப்ட் போச்சு, இப்போ உயிரே போக போதா, அதான் ஆல் இஸ் லாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி படத்தை முடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளக்க அவர் வந்து மூழ்கிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா படம் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது. என்ன அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் கீழே வந்து அப்படி போயிட்டுருக்காரு, அவர் பார்க்குறாரு. மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வெளிச்சம் தெரியுது. ஒரு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திட்டு இருக்குது அந்த லைஃப் ராஃப்ட், அது வந்து நெருப்பு எரியுது இல்லை, ஸோ அது தெரியுது. அது பக்கத்தில் ஏதோ ஒரு போட் மாதிரி ஒரு ஒரு திங்க் வந்து வர மாதிரி பார்க்குறாரு. அப்போ விட்டு பார்க்குறாரு, அது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு போட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ வந்து அந்த நெருப்பை பார்த்துட்டு அந்த சிப்பில் வந்து யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு உடனே வேக வேகமாக நீந்தி அடிச்சுட்டு மேலே போகிறாரு.
மேலே போய் ஹெல்ப் கேட்குறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிற இந்த மூவியை முடிக்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நெகட்டிவாக முடிச்சிருவாங்களோ அப்படின்னு, நல்ல வேலை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. இந்த மூவிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மூவியோட ப்ளஸ் நம்ம என்ன சொல்லிடலாம். இந்த மூவியோட ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய டைலாக்ஸ்லாம் போது ரொம்ப ட்ராகிங்காலாம் இருக்காது, என்னதோ அது யதார்த்தமாக இருக்கும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோர்ந்து போகாமல் அடுத்த என்ன செய்யலாம் அடுத்த என்ன செய்யலாம் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொல்லி நிறைய அடுத்தடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவல். அண்டு அந்த விஷுவலைசேஷன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அந்த சுறாமீன்லாம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட், கிட்டத்தட்ட நாமளே அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மூவியோட மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் இருப்பார். ஸோ நிறைய டைலாக்ஸ் இருக்காது. ஸோ அதனால் சில நேரங்களில் என்ன செய்ய வராங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு கன்வே ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மூவியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கே மூவியோட ஸ்டோரியை புரிஞ்சு நீங்கள் அந்த மூவியோட அட்டாச் ஆவீங்க. கிட்டத்தட்ட 10 அண்ட் 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவியோட அட்டாச் ஆக மாட்டீங்க. என்ன நடக்குது என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு, ஏன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்காது ஒரு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் ஏதாவது கொடுத்து வச்சிருக்கலாம், இல்லைனா ஹீரோ தனக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணியிருக்கலாம் மைண்ட் வாய்ஸ் மாதிரி. ஸோ அப்படின்னு தோணுது. ஸோ ரெண்டாவது அந்த மூவியில் இருக்கிற ஒரு மைனஸ் பெரிய மைனஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ யார் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருந்துருக்குமே. இது வந்து மைனஸ்னு சொல்ல மாட்டேன், பட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாக்கம். ஹீரோ யார், ஹீரோ வந்து எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிற எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் இருக்காது. ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவை வந்து சிப்பில் காட்டுறாங்க, எண்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒருத்தர் யாரோ காப்பாற்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டோரி இருக்கும். ஸோ வந்து சப்போஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஹீரோட பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருந்தார் அப்படி இருந்தார் அந்த மாதிரி ஏதாவது காட்டிகிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் மூவியோட நல்லா அஃபெக்டாக இருக்கலாம். ஒரு எமோஷனல் சீன் கிடச்சிருக்குமோ ஒரு எமோஷனல் பாண்டிங் கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஓகே, இந்த மூவியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சோதனைகள் வரும், ஏகப்பட்ட வேதனைகள் வரும். அந்த எந்த சோதனைகளையும் வேதனையும் பார்த்தீங்கன்னா தாண்டி வரணும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாதிச்சு காட்டணும். எந்த ஒரு நிமிஷத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தோற்று போய்ட்டு அப்படின்னா தோல்வியை ஒத்துக்கிட்டு பின்வாங்கக்கூடாது. அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்ம போராடிட்டே இருக்கணும். போராடிட்டு விடாமுயற்சியோட போராடிட்டே இருந்தால் ஒரு நாள் வெற்றி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வரைபடுது உங்களுக்கு ரொம்ப பயன்.